ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே நாட்டைச் சேர்ந்த இரண்டு வீரர்களுக்கு இடையே கிரிக்கெட்டில் நடந்திருக்கக்கூடிய சண்டைகளை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, தற்போது ஹர்பஜன் சிங் மற்றும் ராயுடு இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த ஒரு சண்டை தான் வந்து இடம் பிடிச்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இவங்க இரண்டு பேரும் வந்து ஐபிஎல் போட்டிகளில் விளையாடிருக்காங்க. மும்பை மற்றும் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ட் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா, ஹர்பஜன் சிங் பந்து வீசுவாங்க. அப்போது அவருடைய பந்தை சௌரவ் திவாரி பவுண்டரியை நோக்கி அடிக்க பவுண்டரி லைனில் நின்று கொண்டிருந்த ராயுடு ஓடி போய் விழுந்து அதை தடுப்பாங்க. இருந்த போதிலும் அது பார்த்தீங்கன்னா பவுண்டரியை போய் அடைந்துடும். இந்த நேரத்தில் ராயுடு ரொம்ப சூப்பரான எஃபர்ட் போட்டு பால தடுத்துருப்பாங்க, அதையும் மீறி அது பவுண்டரிக்கு போயிடும். ஆனால் இதை அறியாத ஹர்பஜன் சிங் பார்த்தீங்கன்னா, பால் பவுண்டரிக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு கோபத்தில் ராயுடுவை திட்டிடுவாங்க. இதனால் ரொம்பவே கடுப்பான ராயுடு பவுண்டரி லைனில் இருந்து வேகமாக வந்து ஹர்பஜன் சிங்கை ரொம்பவே கோபமாக அவங்களும் திட்டிடுவாங்க. அதன் பிறகு ஹர்பஜன் சிங் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்த போதும் ராயுடு அதில் விருப்பம் இல்லாமல் அவங்களுடைய கைகளை தட்டி விட்டு போயிடுவாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, ஜெஸி ரைடர் மற்றும் பிரேஸ்வெல் இவங்க இரண்டு பேருமே நியூசிலாந்து நாட்டு அணியைச் சேர்ந்தவங்க. 2014 இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே டெஸ்ட் போட்டி வந்து நடந்துச்சு. இந்த போட்டி நடந்து கொண்டிருக்கும்போது ஜெஸி ரைடர் மற்றும் பிரேஸ்வெல் இவங்க இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஓய்வில் இருக்கும்போது நைட் பப்புக்கு போய் அங்கே செலிப்ரேட் பண்ண போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் அங்கு இரண்டு பேரும் மதுவை குடித்துவிட்டு போதையில் ரொம்பவே அலப்பரம் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு இவங்க இரண்டு பேருக்கும் உள்ளேயே பப்புலே வந்து சண்டை நடந்துருச்சு. இதனால் பார்த்திங்கன்னா, இரண்டு பேரும் ஒருவரைக்கு ஒருவர் தாக்கி கொள்ள இரண்டு பேருக்கும் காயம் ஏற்பட்டுருச்சு. இதில் பிரேஸ்வெல் அவர்களுக்கு காலிலையும் ஜெஸி ரைடர் அவர்களுக்கு கையிலையும் அடிபட்டு இன்ஜுரி ஆகி இரண்டு பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுற அளவுக்கு காயம் பெருசாகிடுச்சு. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, ராய் கில்கிரிஸ்ட் மற்றும் கேரி அலெக்சாண்டர் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த ஒரு சண்டை. இதில் ராய் கில்கிரிஸ்ட் அணியோட கேப்டன் தான் வந்து கேரி அலெக்சாண்டர். இவங்க இரண்டு பேரும் ஒரே அணியில் விளையாடிருக்காங்க. 1950 நடந்த ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா, இவங்க இரண்டு பேரும் விளையாண்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, ராய் கில்கிரிஸ்ட் ஒரு வேகப்பந்து வீச்சாளர். இவங்க ஓடி வந்து எதிரணி பேட்ஸ்மேனுக்கு சரமாரியான பவுன்சர்களை வீசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவருடைய கேப்டனான அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா, இது போன்று பவுன்சர்களை வீச வேண்டாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டே இருந்தாங்க. ஆனால் கில்கிரிஸ்ட் அவர்களோ தொடர்ந்து பவுன்சர்களை மட்டுமே வீசி கொண்டு இருந்தாங்க. அதன் பிறகு உணவு இடைவேளையின் போது பார்த்தீங்கன்னா, இது குறித்து இரண்டு பேரும் விவாதம் செய்யும் போது இதில் ரொம்பவே கோபமடைந்த ராய் கில்கிரிஸ்ட் தன்னுடைய கேப்டனான கேரி அலெக்சாண்டர் அவர்களை கத்தியால் குத்த முயற்சி பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் அப்போது ரொம்பவே சர்ச்சையாகவும் வெடிச்சுது. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர்களான மைக்கேல் கிளார்க் மற்றும் கேட்டிச் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த ஒரு சண்டை. 2009 ரொம்பவே வலுவாக இருந்த தென்னாப்பிரிக்க அணியை பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணி ஒரு முக்கியமான தொடரில் வீழ்த்திட்டாங்க. அப்போது அந்த ஒரு வெற்றியை வந்து கொண்டாடுவதற்காக ஆஸ்திரேலியாவோட தேசிய கீதம் வந்து பாடப்பட்டு கொண்டு இருந்துச்சு. அப்போது அனைத்து வீரர்களுமே இதில் கலந்து கொண்டாங்க. ஆனால் அப்போது இளம் வீரரான மைக்கேல் கிளார்க் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வருங்கால மனைவியான ஒரு மாடல் அழகியோடு அவங்க அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடாமல் தனித்து போய் நின்று கொண்டிருந்தாங்க. இது அணியினர் அனைவருக்குமே கோபத்தை ஏற்படுத்துச்சு. அந்த நேரத்தில் சீனியர் வீரரான கேட்டிச் பார்த்தீங்கன்னா, உடனடியாக அங்கு போய் மைக்கேல் கிளார்க் அவர்களுடைய கழுத்தை பிடித்து இவங்க கோபத்தை வெளிப்படுத்திட்டாங்க. இந்த விஷயம் ரொம்பவே பெருசாக வெடிச்சுது. அதன் பிறகு 2009 ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனாக மைக்கேல் கிளார்க் பதவி ஏற்றாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே கேட்டிச் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை முடித்து கொண்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, ஹர்பஜன் சிங் மற்றும் ஸ்ரீநாத் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த ஒரு மோசமான சண்டை வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஐபிஎல் போட்டிகளில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே ஒரு போட்டி வந்து நடந்துச்சு. இந்த போட்டியில் ஸ்ரீசாந்த் பஞ்சாப் அணிக்காகவும் ஹர்பஜன் சிங் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காகவும் விளையாடி கொண்டிருந்தாங்க. அந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி பெற பஞ்சாப் அணி வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீசாந்த் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை ஹர்பஜன் சிங் அவர்களை நோக்கி பேச, இதனால் ரொம்பவே கோபமடைந்த ஹர்பஜன் சிங் ஸ்ரீசாந்த் அவர்களுடைய கன்னத்தில் அரைந்து விட்டாங்க. அதன் பிறகு ஸ்ரீசாந்த் அவர்கள் மைதானத்திலே கதறி அழுது கொண்டிருந்தாங்க. இது தொடர்பான வீடியோ அப்போது வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இதன் பிறகு ஹர்பஜன் சிங் அவர்கள் சில போட்டிகளில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய மேத்யூ ஹைடன் மற்றும் கிளென் மெக்ரத் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த ஒரு சண்டை. 1994 இவங்க இரண்டு பேருமே ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியில் இடம் பிடிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய ஏ மற்றும் ஆஸ்திரேலியன் ஃபர்ஸ்ட் 11 அப்படின்ற இரண்டு அணிகளுக்கு இடையே வந்து ஒரு தொடர் வந்து நடந்து கொண்டு இருந்துச்சு. இந்த போட்டியில் ஹைடன் மற்றும் கிளென் மெக்ரத் இவங்க இரண்டு பேரும் எதிரெதிர் அணியில் விளையாடி கொண்டிருக்கும்போது மெக்ரத்தோட பந்து வீச்சில் ஹைடன் சில பவுண்டரிகளை விளையாசிடுவாங்க. அதன் பிறகு அவங்க ரன் எடுக்க ஓடும்போது மெக்ரத் சில வார்த்தைகளை உதிர்க்க, அதன் பிறகு
பொறுமையை இழந்த இரண்டு பேருமே மைதானத்தில் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அதன் பிறகு கள நடுவர்கள் வந்து ஈடுபட்டு இரண்டு பேரையும் சமாதானம் செய்து அனுப்பி வச்சாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஷோயப் அக்தர் வந்து இருக்காங்க. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் அதிவேக பந்து வீச்சாளரான ஷோயப் அக்தர் எப்போதுமே சர்ச்சைக்கு பெயர் போன ஒரு வீரர். இவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய சக நாட்டு வீரரான முகமது ஆசிஃப் அவர்களை பேட்டால் தாக்கியதன் காரணத்தினால சஸ்பெண்ட் வந்து செய்யப்பட்டாங்க. இவங்க இரண்டு பேரும் ஒரே அணிக்காக கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே சிறிய வாக்குவாதம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் கோவத்தின் உச்சிக்கு சென்ற ஷோயப் அக்தர் தன்னுடைய பேட்டை எடுத்து அவங்க சக வீரரான முகமது ஆசிஃப் அவர்களை தொடைப்பகுதிகளில் இவங்க பேட்டால் தாக்கியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வெளியே தெரிய வந்து ஷோயப் அக்தர் அவர்களுக்கு சில தண்டனைகள் வந்து வழங்கப்பட்டுச்சு. அடுத்ததாக இந்த பட்டியலில் பாகிஸ்தானின் மற்ற இரண்டு வீரர்களான ஜாக்சட் மற்றும் வஹாப் ரியாஸ் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த ஒரு சண்டை தான் வந்து இருந்திருக்கு. பிஎஸ்எல் தொடரில் நடந்த ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா கோட்டா கிளாடியேட்டர் மற்றும் பெஸ்வார் ஜல்மி அப்படின்ற இரண்டு அணிகளுக்கு இடையே ஒரு போட்டி வந்து நடந்துச்சு. வஹாப் ரியாஸோட பந்து வீச்சில் ஜாக்சட் சில பவுண்டரிகளை விளாசினாங்க. அதன் பிறகு இவர் பந்து வீச்சாளரான வஹாப் ரியாஸை பார்த்து தன்னுடைய பேட்டை உயர்த்தி சில வார்த்தைகளை உதிர்த்தாங்க. அடுத்த பந்திலேயே வஹாப் ரியாஸோட பந்து வீச்சில் ஜாக்சட் போல்டாக்கி வெளியேறினாங்க. இதனால் இரண்டு பேருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மைதானத்தில் ஈடுபட்டுச்சு. இரண்டு பேரும் கைகலப்பில் ஈடுபடுற நேரத்தில் சரியான நேரத்தில் கள நடுவர்கள் உள்ளே வந்து இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2013 நடந்த ஐபிஎல் தொடரில் நடந்த ஒரு மிகப்பெரிய சண்டை, கோலி மற்றும் கம்பீர் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த ஒரு சண்டை தான் வந்து இது. இந்திய அணியில் அப்போது சீனியர் வீரராக கௌதம் கம்பீரும் இளம் வீரராக விராட் கோலியும் இருந்து கொண்டிருந்தாங்க. ஐபிஎல் தொடரில் விராட் கோலி ஆர்சிபி அணிக்காகவும் கௌதம் கம்பீர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காகவும் விளையாடி கொண்டிருந்தாங்க. அப்போது விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா அடித்த ஒரு பந்தை கௌதம் கம்பீர் கேட்ச் பண்ணிட்டாங்க. கௌதம் கம்பீர் கேட்சை பிடித்து விட்டு சில வார்த்தைகளை அவங்க சொன்னாங்க. ஆனால் இது வந்து விராட் கோலியோட காதில் விழுந்துருச்சு. உடனே அவுட்டான விராட் கோலி கோவத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீரை நோக்கி ரொம்பவே வேகமாக போய் தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் சீனியர் வீரரான கௌதம் கம்பீரும் விடாப்பிடியாக சில வார்த்தைகளை உதிர்த்து விராட் கோலியை மைதானத்திலே மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டினாங்க. அதன் பிறகு இரண்டு பேரும் கைகலப்பு ஏற்படுகிற அளவுக்கு ஒன்றாக மைதானத்தில் கூடுகிற நேரத்தில் சக வீரர்கள் மற்றும் நடுவர்கள் வந்து இரண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா மற்றும் ரவீந்தர் ஜடேஜா இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த ஒரு சண்டை. 2014 வெஸ்ட் இண்டீஸில் நடந்த ஒரு ட்ரை சீரீஸில் இந்திய அணி வந்து விளையாண்டாங்க. அப்போது இந்திய அணியின் கேப்டனாக சுரேஷ் ரெய்னா வந்து இருந்தாங்க. அப்போது சில கேட்ச் வாய்ப்புகளை சுரேஷ் ரெய்னா வந்து தவற விட்டாங்க. இதனால் அணியில் அது ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துச்சு. ஆனால் அதே போட்டியில் ரவீந்தர் ஜடேஜா ஒரு கேட்சை பிடித்து விட்டு சுரேஷ் ரெய்னாவை நோக்கி சில வார்த்தைகளை சொன்னாங்க. இதனால் கோபமடைந்த சுரேஷ் ரெய்னா மற்றும் ஜடேஜா இவங்க இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.